மதுரை காமராசர் பல்கலைக்கழக வளாகத்தில் பட்டப்பகலில் பேராசிரியரை கத்தியால் குத்திய முன்னாள் விரிவுரையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது வன்கொடுமை, கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் இதழியல் விஞ்ஞான தகவல் துறையின் தலைவராக பணியாற்றி வரும் பேராசிரியர் ஜெனிஃபா செல்வின் பட்டப்பகலில் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துறை வளாகத்தில் ஆராய்ச்சி மாணவரும் முன்னாள் விரிவுரையாளருமான ஜோதி முருகன் என்பவர் ஜெனிஃபாவை திடீரென கத்தியால் குத்தியதில் இரத்தம் குபு குபு என்று கொட்ட அங்கிருந்தவர்கள் பதறிப்போனார்கள். பேராசிரியையின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த மாணவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ரூம்ல ரொம்ப சவுண்ட் கேட்டுச்சு, ரொம்ப கத்துற மாதிரி பயங்கரமா சவுண்ட் கேட்டுச்சு. ஒரு பொண்ணு மட்டும் ரூம்ல வெளியே ஓடி வந்து போய் மேம போய் பார்த்துட்டு வந்து மேம யாரோ கொலை பண்றாங்க அப்படின்னு ரொம்ப குடிச்சிட்டு வந்து உள்ள வந்து விழுந்துட்டாங்க. உள்ள விழுந்துட்டாங்க. நாங்க அப்புறமா வெளியே ஓடி போய் பார்த்தா மேம வெளியே ரத்த கருட படுத்து கிடந்தாங்க. ரூம் உள்ள ஒருத்த கத்தி வச்சு நின்றுருந்தாங்க. ஜோதி முருகன் கத்தியால் குத்தியதால் 15 இடங்களில் காயமடைந்த ஜெனிஃபா மதுரை வடமலையான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது ஜெனிஃபா அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக காமராஜர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் செல்லதுரை தெரிவித்துள்ளார். ஜெனிஃபா அம்மையார் வந்து எங்கள் பல்கலைக்கழகத்தில் வந்து மிக மிக அர்ப்பணமிக்க ஒரு ஆசிரியர். எல்லா விஷயங்கள்லையும் வந்து முன்னால் நின்று உதவி பண்ணுவாங்க. ரொம்ப சாப்டானவங்க. பேராசிரியர் ஜெனிஃபா தாக்கப்பட்டது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளால் பணியிலிருந்து நீக்கப்பட்ட ஜோதி முருகன் மீண்டும் வேலை கேட்டு தொல்லை கொடுத்து வந்தது தெரிய வந்துள்ளது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றுவதாக பொய் சொல்லி ஜோதி முருகன் திருமணம் செய்து கொண்டதாகவும், பெண்ணின் குடும்பத்தினருக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததையடுத்து ஜெனிஃபாவிடம் அடிக்கடி வேலை கேட்டு இடையூறு செய்ததும் தெரிய வந்துள்ளது. இங்கே ஜேர்னலிசம் தான் இருக்காப்ல, கெஸ்ட் லெக்சராக இருக்காப்ல, அப்பப்போ வந்து போவாப்ல, ஏற்கனவே வேலை கேட்டு தான் தொந்தரவு பண்ணியிருக்கேன். அந்த டார்ச்சர் மூலமாக இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஜோதி முருகனை மாணவர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஜோதி முருகன் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் நாகமலை புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்தியாளர்கள் ஸ்டாலின், கருணாகரன், நியூஸ் 18 தமிழ்நாடு.